மாம்பட்டி வர்சஸ் சிறுவயலுங்க, அரண்மனை சிறுவயல். இங்கே மாம்பட்டி வந்து பேட்டிங், இந்த மேட்சுக்கு 3 ஓவர் கொடுத்துருக்காங்க. 3 பவுலர் யூஸ் பண்ணணும். இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ரமேஷ் மற்றும் விக்கி வந்திருக்காங்க. ரமேஷ் ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறாரு. பவுலிங் அண்ட்ல ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்டார்ட் பண்ணுறக்காண்டி சுனில். ஒவ்வொரு விக்கெட்லேருந்து ஒரு குயிக்கர் டெலிவரிங்க, வந்து கீழே வந்திருக்கு. இங்கே டாட் பால், ஃபர்ஸ்ட் பாலே டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணுறாரு சுனில். அவருக்கான ஓவர் செகண்ட் ஒன் அடிச்சிருக்காருங்க. இங்கே ஹெட் விக்கெட்டை கிளியர் பண்ணுமான்னு பார்த்தா இங்கே மிஸ் ஃபீல் மூலியமாக கிளியர் பண்ணியிருக்குங்க. 4 இங்கே குட் ஷாட்டுங்க, ஆனால் இங்கே மிஸ் ஃபீல் மூலியமாக 4 இங்கே முதல் 4 எடுத்துகிட்டு வராங்க. செகண்ட் வந்து தேர்ட் ஒன் நல்லா கட்டுங்க, பாலை வர விட்டு கட் பண்ணார். ஆனால் இங்கே கேப்லேயே போயிருக்கு, கிளியர் பண்ணுதான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் தட்டி தட்டி அந்த பவுண்டரி லைனையும் கிளியர் பண்ணுதுங்க. இங்கே 4 பேக் டு பேக் 4 எடுத்துகிட்டு வராரு இங்கே ரமேஷ் பேட்லேருந்து. குட் ஷாட்டுங்க. ஃபோர்த் ஒன் மறுபடியும் அதே மாதிரி எடுத்துகிட்டு வந்தார். ஆனால் நல்லா கட்டுங்க, அதே திசையில் இந்த முறை இங்கே 2 ரன் மட்டும் லஸ்ட் மோர் நல்லா வந்துங்க. இங்கே காலுக்கு குயிக்காக எடுத்துகிட்டு வந்தார், இங்கே டைமிங்கே கொடுக்கல. ஒரு ரன் மட்டும் லெக் பை மூலியமா லாஸ்ட் ஒன்ங்க. இப்போ தான் அந்த பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் வந்திருக்காரு. இங்கே டவுன் விக்கெட்டு போய் கவர்ஸுக்கு நேரம் அடித்தார், ஆனால் இங்கே கேப்பில் போயிருக்கு. அங்கே நல்ல தேக்கல், நல்ல த்ரோவும் கூட. ஆனால் இங்கே 2 ரன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. 2 ரன் அட் எண்ட் ஆஃப் தி ஓவரில். ஒரு ஓவருக்கு இந்த விக்கெட்டை விடாமல் 13 ரன் காடிக்காங்க. இங்கே செகண்ட் ஓவர் போகிறக்காண்டி போலிங் இல்லை சூர்யா. அவருக்கான ஒரு ஒரு விக்கெட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு, எப்படி ஹேக்கிங் லைனில் எடுத்துகிட்டு வந்தார். ஆனால் நல்ல போலிங்க, இங்கே சிங்கிள் 1 ரன் மட்டும். செகண்ட் ஒன் இங்கே ஸ்ட்ரைக்கில் ரொம்ப ஆஃபில் இழுத்து போட்டார். ஆனால் இங்கே கேட்ச் ட்ராப்புங்க, கேட்ச் ட்ராப் பண்ணி இங்கே 2 ரன்னாக மாற்றிருக்காங்க. 2 ரன் போன பால் இங்கே ஒய்டு எரி பால் நல்லா பண்ணுங்க. கொஞ்சம் அலசி விட்டார் டவுன் விக்கெட் போனார் பேட்ஸ்மேன், ஆனால் கீப்பருக்கு போட்டிருக்காரு டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் நல்லா ஸ்டெம்பை ஒட்டி ஏறி அடிச்சிருக்காரு, ஆனால் பேட்டில் கனெக்ட் ஆகலை. இங்கே ஃபீல்டர் ஒரு மிஸ்ஃபீல் பண்ணி ஆனால் இங்கே 2 ரன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் டவுன் விக்கெட் போய் ஆடி இருக்காரு, ஆனால் இங்கே கேட்சான்னு பார்த்தா ஃபீல்டர் அரவிந்த் நல்லா டேக்கனுங்க. லவ்லி டேக்கன் விக்கெட்டுங்க, இங்கே முதல் விக்கெட் இழக்கிறாங்க. இங்கே எடுத்து கொடுத்துருக்காரு சூர்யா 2வது ஓவரில். லாஸ்ட் ஒன் மோர் ஒன் டவுன் பேட்ஸ்மேனாக சிலம்பு வந்திருக்காரு. அவருக்கான ஃபஸ்ட் ஒன் அடிச்சிருக்காருங்க. கேட்சான்னு பார்த்தா கேட்சுக்கு வரல, வந்திருக்கலாம். இங்கே 2 ரன் மட்டும் அட் த எண்ட் ஆஃப் தி ஓவரில். 2 ஓவருக்கு 1 விக்கெட் லூஸ் பண்ணி 21 ரன் காட்டியிருக்காங்க. இந்த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போகிறக்காண்டி போலிங் இல்லை தினேஷ். ஒரு விக்கெட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவருக்கான ஓவரை ஜஸ்ட் ஓவராக எடுத்துகிட்டு வந்தார் தெளிவாக பேட்ஸ்மேனை வாட்ச் பண்ணி. டாட் பாலுங்க, ஓவர் பிடிச்சி போட்டாகணும். அந்த மைண்ட் செட்டில் தான் பவுலர் இருப்பார். ஏன்னா 2 ஓவருக்கு ஸ்கோர் போயிடுச்சு அவங்க டீமுக்கு. இங்கே குத்து நடத்துலேருந்து கீழே வந்துச்சு சான்ஸ் ஃபார் அங்கே ஃபீல்டர் ரஞ்சித். நல்ல ட்ரைங்க, நல்ல ட்ரை அங்கே ரஞ்சித், ஆனால் இங்கே கிளியர் பண்ணியிருக்கு 6. இங்கே குட் ஷாட்டுங்க. பேட்லேருந்து ஒரு 6. தேர்ட் ஒன் பேட்டில் ஒரு எஜ்ஜு அப்பளை இழுத்து போட்டார். அந்த பக்கம் பேட்டை விட்டார். இங்கே ஃபீல்டர் எடுத்துடுறக்குள்ள நல்ல ஃபீலிங்க, நல்ல த்ரோ கூட. இங்கே 1 ரன் 1 விக்கெட்டுங்க. ஏன் நல்லா பேட்டிங்க ரமேஷ். 3 வந்திருக்கு. நீ பேட்ஸ்மேன் முத்துக்குமார் ஸ்ட்ரைக்கில் உள்ளே குத்தி வெளியில் திருப்பினார். டாட் பால் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் 2 மோர் அடிச்சாரு, ஆனால் 2 ரன் கால் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த ஃபீல்டர் மேலே வச்சுருந்தனால அங்கே ஒரு மிஸ் ஃபீல் பண்ணி அங்கே எடுத்துடுறக்குள்ள 4 ரன்னுக்கு ஒரு மேசியான்னு பார்த்தா 4 ரன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதாவது ஒரு மிஸ் ஃபீல் மூலியமாக அதாவது 2 ரன்ல கூட எடுத்துருக்கலாம், ஆனால் இங்கே 4 ரன் ஆயிடுச்சு. இன்னும் 1 பந்து இருக்கு, ஃபுல்லாக மறிச்சிட்டாரு. ஆனால் இங்கே லெக் பை கீப்பர் எடுக்கிறாருங்க. இங்கே சிங்கிள் 1 ரன் மட்டும் அட் த எண்ட் ஆஃப் தி ஓவரில்.
மூணு ஓவருக்கு 33 ரன் ஆடி இருக்காங்க. இங்கே மாம்பட்டி 34 ரன் தேவை. 33 ஓட்டங்கள் தான் இங்கே டீம் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அரண்மனை சிறுவயல் அணி இதை வெற்றி பெறலாம். இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக அரவிந்த் மற்றும் ரமேஷ் வந்திருக்காங்க. அரவிந்த் ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறாரு. பவுலர் முத்துக்குமார் ஷாட்டில் இருந்த பந்து அடிக்கப்பட்ட பந்து. ஆனால் இங்கே ஃபீல்டர் கிட்டு சிங்கிள் ஓர் செகண்ட் ஒன் குத்து நடத்துலேருந்து ரொம்ப கீழே வந்துருந்துச்சு. தேர்ட் ஒன் மறுபடியும் அதே லைனில் எடுத்துகிட்டு வந்தார். இங்கே பேக் டு பேக் டாட் பால்ஸுங்க. ஃபோர்த் ஒன் மறுபடியும் ஒரு சுத்தலுக்கு போனார். தெளிவாக போட்டுட்டு இருக்காருங்க. இங்கே முத்துக்குமார் ஃபஸ்ட்டு ஓவரு கண்டினியூஸாக மூணு டாட் பால் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. லாஸ்ட் டூ மோர் டவுன் தி விக்கெட் போய் கனெக்ட் பண்ணார். ஆனால் இங்கே லாங்கான நல்ல ஃபீல்டிங்க சிங்கிள் ஒரு ரன் மட்டும் அதிகபட்சம் எடுத்துகிட்டு வராங்க. லாஸ்ட் ஒன் பேட்டில் ஒரு இன்சைடு எஜ்ஜு என் போல்லே பட்டுருச்சு. என் விக்கெட்டுங்க யாரும் விக்கெட்டை இழக்கிறாங்க. அங்கே லாஸ்ட் பால் எடுத்து கொடுத்துருக்காரு முத்துக்குமார். என் ஃபஸ்ட்டு ஓரே நல்லா சிக்கனமாக போட்டு கொடுத்துருக்காரு அவங்க டீம் காண்டி. ஒரு ஓவருக்கு ஒரு விக்கெட்டில் லூஸ் பண்ணி ரெண்டு ரன்னுக்கு ஆடிருக்காங்க. இங்கே செகண்ட் ஓவர் போடுறக்காண்டி பவுலிங் எண்ணில் ரமேஷ் ஃபஸ்ட் ஒன்றுங்க அடிச்சிருக்காரு. நல்ல ஃபீல்டிங்க ஒரு ரன். இங்கே செகண்ட் ஒன் சூர்யா ஷேக்கில் நியூ பேட்ஸ்மேன் ஆஃபில் எடுத்துகிட்டு வந்தார் சிங்கிள். இங்கே ரீபால் ஒன்று போல் வைடுங்க அடிச்சிருக்காருங்க. நல்லா கனெக்ட் இருந்துச்சு ஷாட்டுங்க. இங்கே கிளியர் பண்ணுது மிட் விக்கெட்டா. இங்கே முதல் ஆறை எடுத்துகிட்டு வராரு அவருக்கு இந்த மேட்ச்சில் குட் ஷாட்டுங்க. இங்கே ரமேஷ் லாஸ்ட் த்ரீ மோர் அடிச்சிருக்காருங்க. இங்கே ஸ்கொயருக்கு நேர ஃபீல்டர் தவுனாரு. ஆனால் அவரையும் கிளியர் பண்ணியிருக்கு. இங்கே ஆறு பேக் டு பேக் ஆறு எடுத்துகிட்டு வராரு. ஃபஸ்ட் ஓவரில் கொஞ்சம் டாட் விட்டுருந்தாரு. இப்போ கொஞ்சம் பேட்ஸ்மேன் செட்டில் ஆகிட்டாரு. இங்கே பேக் டு பேக் ஆறு இன்னும் ரெண்டு வந்துருக்கு. கார் சேஞ்ச் பண்ணியிருக்காரு. வந்து கீழே வந்திருக்கு. அங்கே குயிக்காக போட்டிருக்காருங்க டாட் பால். லாஸ்ட் ஒன் போன பால் ஒரு கம்பேக் பார்க்க முடிஞ்சு. இங்கே அடிச்சிருக்காரு. ஆனால் அவர் கிளியர் பண்ணுமான்னு பார்த்தா ஃபீல்டர்கிட்ட. நல்லா ஸ்டாப்புங்க. இங்கே சிங்கிள் ஒரு ரன் மட்டும். அதோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ரமேஷ் தான் ஸ்ட்ரைக்கில் வருவார் அடுத்த ஓவர். இன்னும் ஆறு பந்துக்கு 16 ரன் தேவை. பவுலிங்கில் ராஜா மேட்ச் ஓவர் போடுறாக்காண்டி அந்த பேட்ஸ்மேன் அடிச்சுட்டு இருக்காரு. இங்கே பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. ஒரு அரைக்குழி பந்து அடிச்சிருக்காருங்க. அங்கே கேட்சான் போட்டோம் ஃபீல்டர் ஆனந்த். நல்ல டேக்கனுங்க. ரொம்ப நேரம் ஏறல இருந்துச்சு. ஐயா நல்ல டேக்கன் ஃபீல்டர் ஆனந்த். இங்கே பெரிய விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாலு பேட்டில் சரியாக கனெக்ட் ஆகலை. 5-16 தேவை. நியூ பேட்ஸ்மேன் முருகன் குத்தினத்துலேருந்து கீழே வந்துச்சு. கீப்பரே கலெக்ட் பண்ணுறாரு. தேர்ட் ஒன் சூர்யா ஷேக்கில் ஒரு தப்பான பந்து. அங்கே சான்ஸ் போவார். நல்ல தேக்கல். ஆனால் இங்கே எத்தனை ரன் எடுத்துகிட்டு வராங்கன்னு பார்த்தோம். ஒரு ரன் மட்டுங்க. மொத்தம் ரெண்டு ரன்னு. நம்ம 13 ரன் தேவை. ஒரு பெரிய சுத்தலுக்கு போனார். இங்கே போல் ஒரு பந்து வீச்சு விக்கெட்டுங்க. இங்கே போல்டு முறையில் ஒரு ரன் விக்கெட் இழக்கிறாங்க. உங்களுக்கு 13 தேவை. பேட்ஸ்மேன் தினேஷ் நேருக்கு நேரம் கனெக்ட் பண்ணார். சிங்கிள் ஒரு ரன் மட்டும். ரெண்டு பந்துக்கு 12 ரன் தேவை. கண்டிப்பாக ரெண்டு பாலுமே பெரிய ஷாட் எடுத்துகிட்டு வந்து ஆகணும். பார்ப்போம். இங்கே டேஸாக போட்டார். அஞ்சு மிஸ் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும். இங்கே லெக் பை கண்டிப்பாக அந்த பால் அடிக்கக்கூடிய பால் தான். ஒரு ஓட்டம் மட்டுமே மிஸ் பண்ணிட்டாரு அந்த பேட்ஸ்மேன். இங்கே ஒரு ரன் மட்டும். மேட்சை உங்கள் பக்கம் மாற்றிட்டாங்க. இன்னும் ஒரு பந்து இருக்கு. லெக் பை ஓவருங்க. தொடர்ந்த மேட்சை மாம்பட்டி இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க. நல்ல பிளே. நல்ல பிளேங்க.